அபூ தர்தாவும் தன்னுடைய சகோதரர் போன்று சல்மான் பாரிசியை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் மதீனாவாசிகளுக்கு முஹாஜிரீன்கள், அதாவது ஆதரவளிக்கப்பட்டவர்கள் என்பதாக அவர்களுக்கு நற்பெயர் உண்டு. அது நம்முடைய அரமநாயகத்தினுடைய நாவால் நவீந்தது. அதுபோன்று உண்மை சஹாபிகளில் ஒருவராகவும் உண்மை விசுவாசியாகவும் அருமநாயகத்தின் மீது அளப்பரிய அன்புக்குரியவராகவும் சல்மான் பாரிசி திகழ்ந்து வந்தார்கள். அப்படி வரவேண்டிய நாளையில் மக்கா நகரத்தில் உண்டான குறைஷி குஃபார்கள் எல்லாம் மீண்டும் இஸ்லாமியர்களை இடையூறு செய்ய வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும், அதற்கு தலைவராக விளங்குகின்ற முஹம்மதை கொல்ல வேண்டும் என்ற இருமாப்போடும் எண்ணத்தோடும் மீண்டும் மக்காவை விட்டு மதினாவுக்கு போருக்கு ஆயத்தப்படுகிறார்கள் என்ற செய்தி நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தது. தெரிந்தவுடனே நாமளோ, அதாவது எண்ணிக்கையால் குறைந்தவர்களாக இருக்கின்றோம், வரவேண்டிய குஃபார்கள் நிறைய இருக்கின்றார்கள். அதனால் நாமல் மதினாவில் எவ்வாறு நம்முடைய பொருள்களையும் உயிர்களையும் உடைமைகளையும் நாம் எப்படி பாதுகாப்பது என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது சல்மான் பாரிசி அவர்கள் சொன்னார்கள், அருமை நாயகம் அவர்களே, அதாவது எனக்கு ஒரு யோசனை தோன்றுகின்றது. இந்த மதினாவில் முக்கியமான பகுதிகளில் மலை குன்றுகளும் இன்னும் அதாவது அதற்குரிய தோட்டம் துறவுகளும் அது ஒரு அடைப்பாக இருக்கின்றது. அப்படி அடைப்பில்லாத பகுதிகளுக்கு நாம் ஒரு வழி செய்வோம். அதாவது சல்மான் பாரிசி ஈரான் நாட்டை சார்ந்தவரால் அந்த நாட்டுடைய பழக்க வழக்கத்தின்படி சொல்லுகின்றார்கள், இவ்வாறு எதிரி படைகள் வந்தால் எங்கள் நாட்டிலே ஊரை சுற்றி அகழ் தோண்டுவது வழக்கம். அதுபோல நாம் மதினாவை சுற்றி அகளை தோண்டிக் கொள்வோமேயானால் வரவேண்டிய எதிரிகள் திடீரென்பதாக நாட்டுக்குள் பிரவேசிக்க முடியாது, அவர்களால் நம்மளுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க முடியாது என்று சல்மான் பாரிசி யோசனை கூறினார்கள். அது கேட்ட நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோன்று தன்னோடு இருக்கின்ற சஹாபா பெருமக்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து கொண்டு மதினமா நகரத்தை சுற்றி அகழ் வெட்டுவதற்காக வேண்டி அருமநாயகம் அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். அருமை நபி அவர்கள் அகழ் வெட்டும் ஆழத்தையும் அதன் முடிவையும் சொல்லிவிட்டார்கள். அருமை நாயகம் அவர்கள் அவங்களுடைய கையினாலே கோடிட்டு இந்த அளவுக்கு அகலை தோண்ட வேண்டும், இவ்வளவு ஆழமாக தோண்ட வேண்டும் என்று கோடிட்டு வரையிட்டு காட்டினார்கள். அதுபோலவே அருமை நாயகம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் யாவர்களும் ஒன்றாக கூடி அகழ் தோண்டினார்கள். 5 கஜம் ஆழம் கொண்டதாக அந்த அகழை அருமை நபி கோடிட்ட அளவின்படி தோண்டுகின்றார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கோ ரொம்ப ஒரு கஷ்டமான சங்கடமான ஒரு சூழ்நிலை. அப்பேற்குத்த நிலையிலையும் கூட அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் அருமநாயகத்திற்கு உறுதுணையாக இருந்து அந்த அகலை தோண்டினார்கள். அந்த தோண்டக்கூடிய நேரத்தில் நம்முடைய நாயகம் அவர்களும் அதுபோன்று அவர்களோடு ஒன்றாக இருந்து மண்ணை தோண்டினார்கள், மண்ணை சுமந்தார்கள். இன்னும் அதுபோலவே சல்மான் பாரிசியும் நல்ல உடல் வலிமை உள்ளவர்கள், நல்ல தாக்கத்துடையவர்கள், அவர்களும் அந்த பணியிலே ரொம்ப மும்மரமான முறையிலே ஈடுபட்டார்களாம். அப்படி வெட்டி கொண்டு வரும்போது ஓரிடத்தில்
பெரிய ஒரு பாறை ஒன்று தென்பட்டு விட்டது. அந்த பாறையை உடைப்பதற்காக வேண்டி சஹாபா பெருமக்கள் எவ்வளவோ முயற்சித்தார்கள், ஆனால் பாறை உடையவில்லை. அது கண்ட நம்முடைய அருமை நபி அவர்கள் அந்த பாறை இருக்கின்ற இடத்திற்கு வந்து சம்மட்டி அவர்களுடைய கையினாலே எடுத்து அந்த பெரிய பாறாங்கல்லை நம்முடைய அருமை நாயகம் அவர்கள் ஓங்கி ஆடி தேடுவார் உண்மையுள்ள நபி அவர்கள். அகன்றதோரு பாறை அது, அரும நாயகம் அவருடைய திருக்கரம் கொண்டு அந்த சம்மட்டியை எடுத்து ஓங்கி அந்த பாறையில் அடித்தார்கள். அடித்தவுடனே பாறை அப்படியே இரண்டாக பிளந்தது. பிளந்தவுடனே அந்த பிளந்ததில் நின்றும் பிரகாசமான முறையிலே ஒளியொன்று தோன்றிடுமா உண்மை நபி கண்டிடுவார். இன்னல் போன்ற ஒளியானது நபி கண்ணிலே கண்டதுடன் அல்லாஹு அக்பர் என்று ஆனந்தம் முழக்கமிட்டார். அது கேட்ட சஹாபாக்கள் அது போன்று தக்பீர் சொன்னார்கள். பின்னெல்லாம் அதிரும்படி அவர்கள் வேகமாக முழங்கிடுவார். அருமநாயகம் அவர்கள் அந்த கல்லை அடித்ததும் பாறாங்கல் உடைந்தது. அந்த உடைந்ததில் நின்றும் ஒரு ஒளி தெரிந்தது. தெரிந்தவுடனே அல்லாஹு அக்பர் என்று நாயகம் தக்பீர் சொன்னார்கள். அது கேட்ட அருமை தோழர்கள் சஹாபாக்கள் எல்லாம் தக்பீர் சொன்னார்களாம். சொன்னதும் அப்பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூல் அல்லாஹ், தக்பீர் சொன்னீர்கள், அதனுடைய மர்மம் என்ன என்று கேட்டார்கள். அப்படி கேட்கும் பொழுது நம்முடைய அரும நபி சொன்னார்கள், என்னுடைய கண்ணுக்கு முதலாவதாக ரோமாபுரியினுடைய அரண்மனை என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது என்று சொன்னார்களாம். இரண்டாவதாக சம்மட்டியால் அடித்தார்கள், அது மீண்டும் இரண்டாக பிளந்தது. அது நின்றும் ஒரு ஒளி தெரிந்தது. அப்போதும் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள். மூன்றாவதும் அடித்தார்கள், மூன்றாவதும் அதுபோன்று கல் தெரித்தது, ஒளி பிறந்தது. அதை கண்டு நபி அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அதனுடைய கருத்து என்னவென்று. அப்பொழுது பிரான் அவர்கள் சொன்னார்கள், என் அன்பு தோழர்களே, அருமை சஹாபா பெருமக்களே, நான் முதலாவதாக அடிக்கும் பொழுது ரோமாபுரியினுடைய தலைநகர் சிரியா என்னுடைய கண்ணுக்கு தெரிந்தது, அதனுடைய திறவுகோல் எனக்கு கிடைத்தது. இரண்டாவதாக ஈரானுடைய தலைநகர், அதாவது மதாயின் சொல்லக்கூடிய அந்த நாட்டுடைய தலைநகர் தெரிந்தது. மூன்றாவதாக ஏம நாடு என்னுடைய கண்ணுக்கு தெரிந்தது. இப்படி மூன்று நாட்டுடைய திறவுகள் எனக்கு கிடைத்தது என்று நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம். அதுபோன்று என் அருமை பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, நம்முடைய நாயகத்தினுடைய காலத்துக்கு பின்பதாக ரசூலுல்லாஹ் எப்படி முன்னறிவிப்பாக சொன்னார்களோ அதுபோன்று இந்த மூன்று நாடுகளுக்கும் அப்பாலும் முஸ்லிம்கள் சென்று அந்த நாட்டையும் வென்று இஸ்லாத்தை பரப்பியதாக நம்மளுக்கு வரலாறு சொல்லுகின்றது. அதுபோலவே இப்படி அந்த அகழ்போர்களை தானே வெட்டி முடித்து எல்வேர்களும் பாதுகாப்பாக அரணாக இருக்கின்ற பொழுது மக்காவில் இருந்து வந்த அந்த படையோர்கள், மக்காவினுடைய முக்கிய பிரமுகர்கள், இன்னும் அதாவது அபு சுபியான், இன்னும் இது போன்று பெரும் பெரும் குறைஷி தலைவர்கள் எல்லாம் வந்து மதீனாவை முற்றுகையிட வேண்டும் என்று வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சுத்தி அகழ் தோண்டப்பட்டிருக்கின்றது. இது கண்ட அந்த பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் எண்ணுகின்றார்கள், இது என்ன நவீனமான ஒரு முறையில் அகழ் தோண்டப்பட்டிருக்கின்றதே,
இது நவீனமான ஒரு போர் முறையாக இருக்கிறது என்று எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமுற்றார்களாம். ஆனால் அதே நேரத்தில் மதினாவாசிகள் அந்த புறம் இருக்கின்றார்கள், வந்த மக்காவாசிகள் இன்னும் அதாவது எதிரியாக போரிட வேண்டும் என்று வந்த பல்லாயிரக்கணக்கான அந்த எதிரிகள் எல்லாம் அகலை தாண்ட முடியவில்லை, தாண்டி மதினாவுக்குள் பிரவேசிக்கவும் முடியவில்லை. இந்த நிலையிலே பல நாட்களாக அவர்கள் அங்கே தங்கியிருந்து முயற்சித்து பார்த்தார்கள் அகலை தாண்டுவதற்கு, அவர்களால் முடியவில்லை. இறுதியாக வந்தவர்களில் மனம் சலித்தவர்களும் இன்னும் அதாவது கொண்டு வந்த ஊந்தின்கள் முடிந்து விட்டதும் இன்னும் இது போன்று வந்தவர்கள் மனதிலே பலவிதமான எண்ணங்களை கொண்டு படையோர்கள் எல்லாம் புறங்காட்டி விட்டார்கள். எஞ்சி இருக்கின்ற நேரத்தில் இறைவனுடைய கோப பார்வையினுடைய காரணமாக புயலும் காற்றும் மழையும் பெய்ததை கொண்டு அங்கிருந்த எஞ்சியவர்களும் அதை விட்டு எல்லாரும் புறங்காட்டி சென்று விட்டார்கள். இந்த நிலையிலே மக்காவாசிகள் எல்லாம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கவில்லை, வந்த நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டு எல்லாரும் திரும்பி சென்று விட்டார்கள். ஆகவே சல்மான் பாரிசி அவர்களுடைய யோசனையின் பிரகாரம் செய்யப்பட்ட இந்த அகழ் போராக கூடியது அவங்களுக்கு வெற்றி கிடைத்தது, நல்ல ஒரு பலனை கொடுத்தது. அதனால் அவங்களுடைய உடல்களையும் உயிர்களையும் பாதுகாக்க முடிந்தது. ஆகையினால் இதுபோன்று சஹாபா பெருமக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமானார்களா. அது மட்டுமல்ல, இன்னும் அதுபோன்று சல்மான் பாரிஸ் அவர்கள் இன்னும் எத்தனையோ பலவிதமான போர்களில் சென்று அவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி நல்ல முறையிலே பாடுபட்டிருக்கின்றார்கள். அதே போன்று உமர் ஃபாரூக்குடைய காலத்தில் அவர் சொந்த நாடாகிய ஈரான் நாட்டிற்கு அவர்கள் யுத்தத்துக்கு சென்றார்கள். சென்ற இடத்திலே அந்த நாட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், நானும் இந்த நாட்டை சார்ந்தவன் தான், அதே நேரத்தில் எனக்கு நாட்டு பற்று, தாய் நாட்டுடைய பற்று, இன்னும் உற்றார்கள் உறவினர்களுடைய பற்று, எனக்கு அதையெல்லாம் விட நாம் கொண்டிருப்பது இஸ்லாமிய பற்று தான் எனக்கு அதிகமாக இருக்கும். ஆகையினால் ஈரானியர்களே, நானும் ஒரு காலத்தில் உங்களை போன்று நெருப்பை வணங்கினேன், உங்களுடைய ஆராதனைகளில் நான் ஈடுபட்டேன், இறுதியாக உலகத்தில் மேன்மையான ஒரு உன்னதமான மார்க்கம் ஒன்று உண்டு என்று சொன்னார். அது முஹம்மது நபி அவர்களால் காட்டி சென்ற அந்த வழிதான் மெய்யான வழி, உண்மையான வழி. அந்த வழிக்குத்தான் அதாவது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஏக தெய்வ கொள்கை என்று சொல்லக்கூடிய இறைவன் ஒருவன் தான், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனிடத்தில் தான் உதவி தேட வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த உண்மையான மார்க்கத்தின் பக்கம் நீங்களும் வாருங்கள் என்று சொல்லி அந்த நாட்டு மக்களோடு போரிட்டு அந்த நாட்டையும் வென்றதாக வரலாறு சொல்லுகின்றது. இப்படி எத்தனையோ பல போர்களிலே பங்கு கொண்டார்கள் சல்மான் பாரிஸ் அவர்கள். அப்படி நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் தோழர்களில், உத்தம தோழர்களில் அவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள். அப்படி திகழ்ந்த உத்தம சஹாபா அவர்களுடைய காலத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய அன்பையும் ஆதரவையும் அவங்களுடைய விசுவாசத்தையும் பெற்றிருக்கின்ற சஹாபி ஒரு நாள் அன்று ஹசரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹசரத் சுஹைப் அவர்களும் ஹசரத் சல்மான் பாரிஸ் அவர்களும் மூன்று பேர்களுமாக இருந்து உரையாடி கொண்டிருந்தார்களாம். அப்படி உரையாடி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அதே வழியாக அபு சுபியான் என்று சொல்லப்பட்டவன் போய்கொண்டிருக்கின்றான். இதை கண்ணுற்ற அந்த மூவர்களும் சொன்னார்களா, அதாவது அல்லாவுக்கு நேர் விரோதியாவுடைய இவனுக்கு இன்னும் அல்லாவுடைய வாழ் விழவில்லையே என்று சொன்னார்களாம். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அதே வழியாக சென்ற
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மூவர்களையும் பார்த்து சொன்னார்களாம், குரஷி குலத்திலே பெரிய ஒரு தலைவர், அவரை பார்த்து நீங்கள் இவ்வாறு சொல்கின்றீர்களே என்று மூவர்களையும் பார்த்து கொஞ்சம் கடிசாக சொன்னார்களாம். சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகத்திடத்திற்கு வந்தார்கள். வந்தவுடனே நடந்த செய்தியை நாயகத்திடத்திலே சொன்னார்களாம். சொன்ன உடனே நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, நீங்கள் அந்த மூவர்களுடைய மனம் வருத்தப்படும்படியாக பேசிவிட்டீர்களே, ஆகையினால் நீங்கள் உடனடியாக சென்று நீங்கள் அதற்கு அவங்க இடத்துல மன்னிப்புக்கை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். உடனே நாயகம் சொன்னால் அதற்கு மறுமொழி உண்டுமா? உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகத்துடைய அன்பு பிரியர், அதிலையும் குறிப்பாக அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அவங்களுடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் உடந்தையாக இருந்த அபூபக்கர் சித்தீக், இந்த உலகமெல்லாம் ஒரு வழி என்று சொன்னார் அபூபக்கர் சித்தீக், அருமநாயகத்தினுடைய வழியை பின்படி நடக்கின்ற அப்பேர் கொற்ற அந்த சித்தீக் அவர்கள் நாயகம் சொல்லிவிட்டார்கள் என்று விரைவாக சென்று அம்மூவர்களிடத்திலையும் அவர்கள் தான் சொன்னதற்காக வேண்டி அவங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்களாம். என் அன்பு பெரியவர்களே, தாய்மார்களே, பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு பண்பு, எவ்வளவு பெரிய ஒரு அன்பு அவங்களுடைய இடத்துல இருந்திருக்கு என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் செய்த குற்றத்திற்கு, நாம் செய்த தவறுக்கு ஒருவரிடத்தில் மன்னிப்பு கேட்பது என்று சொன்னால் நாம் அதை பெரிய இருமாப்பாகவும் அதனால நம்மளுடைய மனதில் பெரிய ஒரு கௌரவமாகவும் நாம் நினைத்து கொள்கின்றோம். இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அந்த முறையில் அவங்கள் நடந்து கொள்ளவில்லை. எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய மனதில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அவங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு தெளிவு பெற்றிருக்கிறது என்பதை பற்றித்தான் நாம் இந்த இடத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதாவது அருமநாயகத்துடைய தோழர்களில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் அபூபக்கர் சித்தீக். அப்பெயர் கொற்ற சித்தீக் அவர்கள் நாயகத்துடைய சொல்லுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அருமை பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை அவ்வாறு அமைந்திருந்தது. அதுபோன்று சல்மான் பாரிசி நாயகத்தினுடைய அறவழியிலே நடந்தார்கள், அவங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடந்தார்கள். அசரத்தில் முபஸ்ஸிரீன் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களுடைய வரிசையில் அவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள். அப்படி திகழ்ந்த உன்னதமாகிய சல்மான் ஃபாரிஸ் அவர்களுக்கு அரும நாயகம் அவர்கள் தலைமைத்தனத்தையும் கொடுத்தார்கள். ஈரானுடைய தலைநகராகிய மதாயின் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு கவர்னராக நியமிக்கப்பட்டார்கள். அப்படி கவர்னராக நியமிக்கப்பட்ட சல்மான் ஃபாரிஸ் அதே போன்று மதாயின் நாட்டிற்கு கவர்னராக வந்து அந்த நாட்டிலே அவங்களுடைய பணியை தொடர்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அவர்கள் அதாவது பதவியையோ இன்னும் உயர்ந்த அந்தஸ்தையோ ஆடாம்பரத்தையோ செல்வத்தையோ அவர்கள் எதையும் விரும்பவில்லை, அதையும் அவர்கள் மதிக்கவில்லை. அதே நேரத்தில் சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் அருமநாயகத்தினுடைய அன்பு வழி, அவர்கள் காட்டிய அறவழிதான் நம்மளுக்கு உண்மையான வழி என்று அந்த வழியில தான் நடந்தார்களே அல்லாது தனக்கு பதவி வேண்டும், பொன் வேண்டும், பொருள் வேண்டும், நம்மளுக்கு உலகத்தில் மேலாம்பரமான அந்தஸ்து வேண்டும், ஆடாம்பரம் வேண்டும் என்று அவங்களுடைய மனதில் எண்ணி பார்க்கவில்லை. அப்படி மதாயின் நாட்டினுடைய கவர்னராக இருக்கின்ற சல்மான் ஃபாரிஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப எளிமையான முறையிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் வெளியே செல்வார்களே ஆனால் அவர்களை பார்த்தால் யாரும் இந்த நாட்டினுடைய கவர்னர், இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒருவர் என்பதாக யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக இருப்பார்களாம். ஒரு நாள் அன்று அதுபோன்று சல்மான் ஃபாரிஸ் கடைவீதியாக வந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் புல்லுக்கட்டை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதை எடுத்து செல்வதற்கு ஆள் இல்லை, யாராகிலும் கூலி ஆள் வருவாரா என்று எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் சல்மான் ஃபாரிஸ் வருகின்றார்கள். அவரை பார்த்தால் ஒரு கூலி ஆள் போன்று தெரிகின்றது.
அதை கண்ட அந்த அவர் அதாவது இந்த புல்லுக்கட்டினுடைய வீட்டு வரைக்கும் கொண்டு வாருங்கள் என்று சொல்ல உடனே சல்மான் பாரிஸ் அவர்கள் அந்த புல்லுக்கட்டை தூக்கி தன்னுடைய தலை மீது வைத்து சுமந்து அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதாவது பெருவீதியை செல்லக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டு மக்கள் சொன்னார்கள் இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த நாட்டுடைய கவர்னருடைய தலையில புல்லுக்கட்டை ஏற்றி வைத்து கூட்டிக்கிட்டு போகின்றாய் என்று சொன்ன உடனே அந்த கேட்ட அவருடைய மனம் ரொம்ப பதற்றமடைந்து விட்டது ஆஹா நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் இந்த நாட்டுடைய கவர்னர் என்று நாம தெரியாதபடி பேர் கொட்டு ஒரு தவறை செய்து விட்டோமே என்று அவருடைய கால்கைகள் எல்லாம் ஆடுகின்ற அதே நேரத்தில் சொல்லுகின்றார் சல்மான் பாரிஸ் பயப்படாத உன்னுடைய வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் என்னுடைய கடமை என்று சொல்லி அதே போன்று அவருடைய வீட்டுக்கு கொண்டு சென்றார்களாம் சல்மான் பாரிஸ் எந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் பணிவிருந்திருக்கிறது என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் சல்மான் பாரிஸ் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் பின்பற்றி நடக்கின்றதே அவர்களுடைய வாழ்க்கையாக கொண்டார்கள் அதன்படி அறமநாயகத்தினுடைய அறவழியையும் அன்பு வழியையும் பின்தொடர்ந்து நடந்தார்கள் அது மட்டுமல்ல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை அவர்கள் எவ்வாறும் அவர்கள் மறந்தது கிடையாது அதை சிறிதளவும் அதை மதித்து நடந்தார்கள் அதை பேணி நடந்தார்கள் என்பதற்கு ஒப்பாக உலகத்தில் அவர்களுக்கும் நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய திருமணம் நடந்தது திருமணம் நடந்தவுடனே தன்னுடைய இல்லத்திற்கு சஹாபாக்களோடு மணமுடிக்கப்பட்ட வீட்டுக்கு செல்லுகின்றார்கள் சென்று மணப்பெண்ணுடைய இல்லத்தை அடைந்ததும் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் அன்பு தோழர்களே அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும் திரும்பி செல்லுங்கள் என்று சொன்னார்களாம் அதுபோன்று அவர்கள் சென்றதின் பின்பு மணப்பெண்ணுடைய வீட்டுக்குள் சென்றார்கள் சென்று அங்கு பார்க்கும்போது மணவறைகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது பூக்களாலும் இன்னும் பலவித வண்ணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் பணியாட்கள் அங்கு நிறைந்திருக்கின்றார்கள் இன்னும் பலவிதமான உணவுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் பார்த்த சல்மான் பாரிஸ் சொன்னார்கள் இது என்ன என்று இது மணம் முடிக்கப்பட்ட மணப்பெண்ணுடைய வீடா அல்லது இது வேற அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற என்று சல்மான் பாரிஸ் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் வந்தவுடனே கேட்டார்கள் இது என்னுடைய விருப்பத்துக்கு மாறான ஒரு செயல் ஆகையினால் நான் அல்லாஹ் ரசூல் சொன்ன சொல்லுக்கு மாற்றமாக நான் எதையும் செய்ய மாட்டேன் நடக்க மாட்டேன் ஆகையினால் இதையெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்களாம் அதுபோல் அதுகளையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அதன் பின்பு அவர்கள் இல்லத்துக்குள் சென்று அவர்களுடைய இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லற வாழ்க்கையை ஏற்று நடந்தார்கள் என்பதை பற்றி வரலாறு சொல்லுகின்றது அன்பு பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நாகரிகமான காலத்தில் நம்முடைய வாழ்க்கைகள் எந்த முறையில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய திருமண வைபவங்களில் எவ்வாறு நாம் நடத்துகின்றோம் கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் இது நம்மளுக்கு முன்மாதிரியாக சல்மான் பாரிஸ் அவர்களுடைய ஒரு சரித்திரத்தினுடைய ஒரு முக்கியமான குறிப்பு இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் காட்டி சென்ற வழியை பின்பற்றி நடக்கின்ற அந்த சல்மான் பாரிஸ் ஈரானுடைய தலைநகராகிய மதாயின் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் அவர்கள் கவர்னராக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வயோதிக தன்மையும் அடைந்து அல்லாவுடைய பதவிக்கு ஆளாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அவங்களுடைய தோழர்களில் ஒருவரான ஒரு சஹாபி அவர்கள் அவர்களை காணுவதற்கு வருகின்றார்கள் வந்தவர்களை அன்போடு வரவேற்று இருக்க செய்ததும் சல்மான் பாரிஸ் ரொம்ப வேதனையோடு அழுகின்றார்கள் அதாவது நாமளோ வழிப்போக்கராக வந்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் என்னுடைய இடத்துல ரொம்ப பொருள்கள் எல்லாம் இருக்கின்றது அது என்னுடைய கண்ணுக்கு பாம்பாகவும் தேளாகவும் தெரிகிறது என்று சல்மான் பாரிஸ் அழுதார்களாம் அப்படி அழக்கூடிய நேரத்தில் வந்திருக்கின்ற சஹாபா தோழர்கள் கேட்கின்றார்கள் நண்பரே சல்மானே ஏன் நீங்கள் இப்படி அழுகின்றீர்கள் அப்படி உங்களிடத்தில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கும் பொழுது சுட்டி காட்டினார்களாம் அதோ இருக்கின்ற ஒரு தண்ணீர் குடிக்கின்ற ஒரு குவளையும் அதோ இருக்கின்ற சாப்பிடக்கூடிய ஒரு மண் பாண்டமும் இதுதான் என்னுடைய இடத்துல எஞ்சி இருக்க வேண்டிய சொத்து என்று சொன்னார்களாம் இதற்காகவா நீங்கள் இவ்வளவு வேதனைப்படுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது இது என்னுடைய கண்ணுக்கு அவ்வளவு பெரிய பாரமாகவும்
என்னுடைய கண்ணுக்கு அது ஒரு மலையாகவும் எனக்கு தெரிகிறது என்று சல்மான் பாரிசி சொன்னார்களா? அதுபோலவே என்னுடைய பெரியவர்களே, தாய்மார்களே, வாழ்க்கையில் எவ்வாறு அவர்கள் எளிய முறையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாமும் எண்ணி பார்க்க வேண்டும். கவர்னராக, தளபதியாக, பெரிய செல்வந்தராக வாழக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள்! இப்படி மரண தருவாய் இருக்கின்ற அவர்களுக்கு கூட அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் எந்த முறையிலே முஹப்பத்து வைத்திருக்கிறார்கள்! அப்படி இருக்கின்ற அந்த சஹாபி, அவங்களுக்கு மரணத்துடைய நேரம் அடுத்து விட்டது. அதே நேரத்தில் தன்னுடைய மனைவி அழைக்கின்றார்கள். அழைத்து மனைவியர்கள் மனைவியை பார்த்து சொல்லுகின்றார்கள், பீவி, நான் உங்களிடத்தில் தந்திருக்கின்ற ஒரு சொத்தை நீங்கள் மறைவாக வைத்திருக்கின்றீர்களே, அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்களாம். அதே நேரத்தில் அந்த பீவி அவர்கள், அதாவது சல்மானுடைய மனைவி அவர்கள், விரைந்து சென்று ஒரு புனுகு சிமிழியும் ஒரு கோழையில் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுத்தார்களாம். கொடுத்த உடனே சல்மான் பாரிசி சொன்னார்கள், பீவி அவர்களே, இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு ஊனின்றி உறக்கமின்றி இறைவனையே எந்நேரமும் வணங்கிக் கொண்டிருக்கின்ற வானவர்கள் வர இருக்கின்றார்கள், மலாயக்கத்துகள் வர இருக்கின்றார்கள். ஆகையினால நீங்கள் சற்று கதவை சாத்தி நீங்கள் வெளியே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த புனுகு சிமிழியை எடுத்து திறந்து அதில் இருக்கின்ற புனுகி தண்ணீரில் தானே கரைத்து தன்னை சுற்றி அதை தெளித்து கொண்டார்களாம். தெளித்து கொண்ட சிறிது நேரத்தில் வெளியே இருக்கின்ற சல்மான் பாரிசினுடைய அவங்களுடைய மனைவியார் நோக்கி கொண்டிருக்கின்றார்கள், உள்ளே என்ன நடக்கிறது என்பதாக. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கலாவின்படி, தக்தீரின்படி, ஹிஜ்ரி 32வது வருஷம் சல்மான் ஃபாரிஸ் மதாயின் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஹிலாபத்து காலத்தில் அந்த புனிதமாவுடைய சல்மான் ஃபாரிஸ் அவர்களுடைய முன்னிலையிலே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இறங்கி அவர்களுக்கு சலாம் சொல்லி அன்னாருடைய ரூஹு பிரிக்கப்படுகின்றது. சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு மறு உலகம் செல்லுகின்றார்கள். அவங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெறுகின்றது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முனகல் சத்தம் கேட்டவுடனே சல்மான் ஃபாரிஸ் அவங்களுடைய பீவி அவர்கள் விரைந்து வீட்டுக்குள் வந்து பார்க்கின்றார்கள். கணவர் வஃபாத்தாகி இருக்கின்றார்கள். இது காரணத்தை கண்ட மற்றுமுள்ள அந்த நகரவாசிகள் எல்லாரும் வந்து கூடி சிறப்பான முறையிலே சல்மான் ஃபாரிஸ் அவர்களுக்கு செய்யக்கூடிய இறுதி மரியாதைகளை செய்து இன்னும் அவர்களை அனைவர்களுமாக கொண்டு சென்று தொலை வைத்து நம்முடைய முறைப்படி அவர்களை நல்லடக்கம் செய்தார்களாம். மதாயின் என்று சொல்லக்கூடிய சிறப்பான நாட்டிலே. ஆகவே என் அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, சல்மான் ஃபாரிசு சஹாபி அவர்களுடைய ஒரு வாழ்க்கை இம்மட்டோடு நிறைவு பெறுகின்றது. அதே நேரத்தில் சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் தீனுக்காக, சன்மார்க்கத்திற்காக எந்த அளவுக்கு தன்னை தியாகம் செய்திருக்கின்றார்கள், தன்னுடைய நாட்டையும் நகரத்தையும் உற்றாரையும் பெற்றாரையும் விட்டு இஸ்லாத்திற்காக வேண்டி எவ்வளவு அவர்கள் உழைத்து எந்த முறையில் தன்னை அர்ப்பணித்து இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி உயிர் பிரித்தார்கள் என்பதை பற்றி எண்ணி பார்த்து அன்னார் அவர்களுடைய ஈமானை போன்று அவர்களுடைய வாழ்க்கையை நாமளும் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு ஆக்கி